நல்லா உடச்சி ஊற்றிய குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதில் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பூண்டாக தர பூண்டாக வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ பூண்டை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடலாம் பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதில் வந்து தக்காளி பழம் சேர்க்கணும் நான் இன்றைக்கி மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும் போதே நம்ம வந்து இதில் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிப்பொடி இந்த மல்லிப்பொடி வீடியோ நம்ம சேனலில் இருக்குதுங்க தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா சீக்கிரமே நல்லா மசிஞ்சி வதங்குங்க மறுபடியும் எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் பிரிஞ்சு தான் நம்ம வந்து இதில் வந்து புளிக்கரைச்சல் வந்து சேர்க்கணும் இப்போது மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு குட்டி லெமன் சைஸில் புளியை கரைச்சிட்டு நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது புளியை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்குங்க கொதிச்சாதான் தான் பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போது நல்லா கொதித்து நல்லா குழம்பு வந்து நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக முட்டையை உடச்சி ஊற்றலாம் இதில் வந்து நான் இன்றைக்கி நாலு முட்டை உடச்சி ஊற்ற போகிறேங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை உடச்சி ஊற்றுறேன் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கரண்டி வச்சு உடனே நம்ம வந்து கிண்டிடக்கூடாதுங்க அப்புறம் முட்டை வந்து எல்லா சைடும் கலங்கி போயிடும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கேஸை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க சிம்மில் வச்சுக்கிட்டே ஒரு மூடியை போட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க அப்போது மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக முட்டை வெந்திருக்குங்க இப்போது முட்டை வந்து நல்லா ஒரு சைடு வெந்திருச்சு இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாம் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு பிடிக்கும்னா திருப்பி போட்டுக்குங்க இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னாலும் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி திருப்பி போட போகிறேன் முட்டையை குழம்புலேருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டையும் கொஞ்சம் கவனமாக மெதுவாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மசாலா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதாங்க நம்மளுடைய சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை குழம்புங்க இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி சாதத்துக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஆஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை குழம்பு அதாவது உடச்சி ஊற்றிய குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவு நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான சட்னி தொக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த முட்டைக்கோசை பயன்படுத்தி இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் டக் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சட்னி இதை கிரேவின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம வந்து முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் ஒரு முட்டைக்கோசில் பாதி அளவு எடுத்தால் போதும் இது கூடவே ரெண்டு கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு பல் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஆறு சேர்த்துக்கங்க குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா பத்து கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து குட்டி லெமன் சைஸில் வந்து புளியை கரைச்சிட்டு அந்த சக்கை கூட சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு முட்டை கோஸ் கத்திரிக்காய் பூண்டு மட்டும் போதும் இதில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு விசில் விட்டுற வேண்டாம் நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக அளந்து தான் ஊற்றியிருக்கோம் இருக்கோம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் நல்லா தம்மெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் சூப்பராக கோஸ் நல்லா வெந்திருக்கு முட்டைகோஸ் பொதுவாகவே நல்லா வெந்திரும் இது கூட கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழஞ்சு இருந்தால் தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜரில் வந்து அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பல்ஸ் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க லைட்டான குரக்குறைப்பு இருந்தால் போதும் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் ரொம்பவும் குரக்குரன்னு அரைக்காமல் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லா இரும்பு கடாயாக பயன்படுத்திக்கோங்க இல்லைனா நான்ஸ்டிக் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகட்டும் இதை ஊற்றும் போது சட சடரும் தெரிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்ல மசாலா கூட இந்த கிரேவியை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து இந்த மிக்சி ஜாரை வந்து அலசிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க கிண்டி விட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் குழும்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு ரெண்டு மூணு தடவை மட்டும் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இதை ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அருமையான ருசியான முட்டைகோஸ் கோஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா சாதத்தை கூட வச்சு சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சு அது கூட இட்லி தோசை சப்பாத்தி இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க கொதிக்க கொதிக்க சோறு வடிச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இட்லி வந்து நல்ல பஞ்சு பஞ்சாக இட்லியாக வச்சுட்டு அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பழைய சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தக்காளி பழம் நல்ல மலிவாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் நீண்ட நாள் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் பல்காக கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சைடிஷ்க்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டூர் போகிறவங்களுக்குலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே பக்கத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பழம் இது நாட்டு தக்காளி பழம் பெங்களூர் தக்காளி பழத்தை விட நாட்டு தக்காளி பழத்தில் செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடைச்சிடணும் தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போயிடும் இப்போது இந்த அளவுக்கு நல்ல பொடி பொடியாக தக்காளி பழத்தை கட் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமே வெந்து வரும் நமக்கு தக்காளி ஊர்கா செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தை போட்டு பொரிய விடணும் வெந்த இந்தளவுக்கு கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு கலர் செவந்து வரணும் இப்போ பாக்கையில உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பெரிய லெமன் சைஸில் புளியை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது நமக்கு வந்து தக்காளி பழம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு புளிக்கரைசலில் வந்து தக்காளி கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க இது போல் கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு சேர்க்கணும் இப்போவே உப்பு சேர்க்கிறதுனால சீக்கிரமே வெந்து வரும் இதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி கொடுங்க நல்லா உப்பு தக்காளி போல் புளி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும் இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துருங்க சீக்கிரமே சாஃப்டாக வேகும் இப்போது கேஸை வந்து குறைவான தீயில தான் வச்சுக்கணும் டக்குன்னு ஹையில் வச்சுட்டிங்கன்னா தக்காளி பழம் வேகாது குறைவான தீயில வைக்கிறதுனால சீக்கிரமே சாஃப்டாக வதங்கும் இப்போ பாருங்கள் இடையில இடையில இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க இப்போது மறுபடியும் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த தக்காளி பழத்தில் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகுங்க இப்போது தக்காளி நல்லா முழுமையாக கரைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டுடலாம் இப்போது பாருங்கள் தக்காளி பழம் நல்லா முழுமையாகவே வெந்துருச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேகணுங்க நல்லா முழுமையாக தண்ணி நல்லா சுண்டி வரணும் இதுக்கு இடையில் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காட்டன் துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு தெறிக்கும் அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வதங்கணும் இந்த தக்காளி ஊருகாய்க்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும் அடுப்பு வந்து ஆனில் இருந்துச்சுன்னா டக்குன்னு கருகி போயிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இது கூடவே நம்ம வந்து கடாயில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் கடுகு அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து சேர்க்கணும் இப்போ அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிரும் பச்சை வடையெல்லாம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மினு மின்னு இருக்குது இதை வந்து ஊருகாய் ரெடி ஆக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதில் வந்து அப்படியே சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாயில் வந்து தண்ணி எதுவுமே இல்லை நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு அந்த தாலி கொண்டு வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த பூண்டு சேர்க்குறதுனால அந்த ஊறுகாயில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ தாலி இப்போ சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரையும் நல்லா கேஸ் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கிட்டே இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது நமக்கு வந்து முழுமையாக நல்லா வெந்து வதங்கி ஊறுகாய் வந்து நல்லா திக்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கையிலே அப்படியே தக்கத்தக்க தக்கன்னு மின்னு மின்னு இருக்குங்க ஊருகா தக்காளி ஊர்கா ரொம்ப ருசியாக இருக்குங்க நீங்கள் எந்த ஊருகா அதாவது நார்த்தங்காய் ஊர்கா எலுமிச்சங்காய் ஊர்கா எந்த ஊருகா செய்யறதை விட இந்த மாதிரி சீசனில் வந்து தக்காளி வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் தக்காளியோட விலை பார்த்திங்கன்னா பத்து தான் இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரை கூட கெட்டு போகாதுங்க இதே பக்கத்தில் தக்காளி ஊருகா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக நம்ம வந்து புளிச்சக்கீரை எடுத்துருக்கோங்க புளிச்சைக்கீரை ஒரு கட்ட அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க புளிச்சக்கீரை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்போ இந்த கீரை வந்து வெறும் சட்டியில் எண்ணெய் சேர்க்காம நம்ம வந்து நல்லா கழுவிட்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து புளி சேர்க்க வேண்டாம் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு தக்காளி பழம் நல்ல நாட்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்குங்க இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வந்து சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கட்டு கீரை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் அதாவது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி போதும் இப்போ அடுப்பில் வச்சு கிண்டும் போது உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி அந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து கலரே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ கீரை எடுத்து வச்சுருந்தோம் அப்படியே பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்டிரும் உடனே சுண்டிரும் ஒரே நிமிஷத்தில் கீரை வந்து ரெடி ஆயிடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து ஆற விட்டுறணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் இதில் வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம் நம்ம கரெக்டாக ஊற்றிருந்தோம் தண்ணி அதனால நமக்கு வந்து தண்ணி மிச்சப்படலை கரெக்டாக இருக்குது இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து தாளிக்கலாம் கடாயில் பார்த்தீங்கன்னா அதாவது மண் சட்டியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூட கடலைப்பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் உடைச்சிட்டு சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இதில் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்க வதங்க தான் இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி சட்னியை மாசத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ணும் இது பாத்தீங்கன்னா பித்தத்தை குறைச்சி நல்லா பசியை தூண்டக்கூடிய சட்னிங்க இது அது மட்டும் இல்லைங்க செரிமான பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போது நல்ல பொன்னேறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய வந்து பூண்டை வந்து தட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இதில் வந்து அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி வெங்காயமும் சட்னியும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க அது வந்து நல்லா சூடு நிற்கும் அவ்வளோதாங்க அருமையான சட்னிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்து நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த சட்னியை அரைச்சு சாப்பிட்டு தான் உடம்ப வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க அந்த சட்னியை நம்ம தலைமுறைக்கும் வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சட்னியை எடுத்து போட்டு அப்படியே எடுத்து பிசைஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி சேர்க்காம தக்காளி சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்